அப்பாடா, ஒரு வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மருமவன் வீட்டுக்கு எதுக்குதான் ஒருத்தி இருக்கானே தெரியல. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லப்பா. இந்த லட்டை தான் ஊட்டி வைக்க சொன்னேன், அது எப்படி ஊட்டி வச்சிருக்கா பாரு. ஒன்னு ஒன்னு அண்டா சைஸ்ல இருக்கு, ஒன்னு ஒன்னு கோலி குண்டு சைஸ்ல இருக்கு, ஒன்னு கூட ஒரே சைஸ்ல இல்ல. இது கூட உருட்டுறதுக்கு விளக்கம் இல்லாம இருக்காளே. இவளெல்லாம் வச்சு வாழ்ந்து நான் என்னத்த சாதிக்க போறேன்னு. ஆண்டி. ஆ ஆமா மோனிகா, என்னம்மா எங்க வீட்டு சைடு வந்திருக்க? நீ எப்பயுமே வீட்டுக்குள்ள தானே இருப்ப. இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல, அதான் அத்தை இந்த பலகாரத்துல எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா, குடுமா. என்ன ஆண்டி, பூஜை எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? ஆ இப்பதான் ஆண்டி முடிச்சோம், அதனாலதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஓ சரிம்மா சரிம்மா. நீங்க இன்னும் பூஜை போடலையா? இதோ அதுக்குதான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் போடுங்க, நல்ல நேரம் முடியும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆ சரிம்மா. அப்புறம் ஆன்ட்டி, அதில் இருக்க லட்டு நானே செஞ்சேன், மொதல் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க, நான் பாத்திரத்தை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிக்கிறேன். சரிம்மா. இந்த சாரீல ரொம்ப அழகா இருக்க, நீ சாரி கட்டி நான் இப்பதான் பாக்குறேன். நான் மோஸ்டா சுடிதார் தான் ஆன்ட்டி போடுவேன், ஆனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அன்னைக்காச்சு சாரி கட்டணும்ல, அதனாலதான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? இது கூட நானே முதல் டைம் கட்டி பார்த்தேன். நீங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்திரம் எல்லாம் நிறைய கழுவணும். அத்தைக்கு வேற சாப்பாடு கேட்டாங்க, அவங்களுக்கும் செஞ்சு தரணும். நான் வரேன் ஆன்ட்டி. ஆ சரிம்மா, போயிட்டு வா. அடிக்கடிக்கு நம்ம வீட்டு பக்கம் வரது. இனிமேட்டு கண்டிப்பாக வரேன் ஆன்ட்டி. சரிம்மா போயிட்டு வா. சரிங்க ஆன்ட்டி. மருமவனா இந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு லட்சணமா, எவ்வளவு மரியாதைய பேசுறா. எனக்கும் தான் ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே மருமவன். இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெயிட் அப்படியே ஆப்போசிட். மத்தவங்க வீட்டுல எல்லாம் பூஜை முடிஞ்சு பூஜை ஜாமானே எடுத்து வந்து மத்தவங்க வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா எங்க வீட்டுல இன்னும் பூஜையே போடுறதுக்கு லாய்க்க இல்ல. இன்னும் அந்த மேனா மினிக்கு என்ன மினிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கிச்சன் பக்கம் வரணும்னு தோணுதா பாரு, போய் நானும் இழுத்துட்டு வரேன். எல்லாம் என் தலை எழுத்து. என்பான கணவர், ஆசையான கணவர், ஆயுத பூஜை அன்னைக்கு தன்னோட பொண்டாட்டி புது டிரெஸ் போடணும்னு சொல்லி புது டிரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அதான் போட்டு மினுக்கிட்டு இருக்கேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பூஜை பண்ணணும், நேரமாச்சே, கீழே சீக்கிரமா இறங்கி வருவோமே, அதெல்லாம் கிடையாது. ரூம்குள்ள போயிட்டே போதுமே, உடனே ரூம்குள்ளே ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடப்பியே. பூஜைக்கு வர்றதுக்கு தான் அதை கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஏது இந்த சுடிதார் போட்டு கிளம்புறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம்? நல்ல நாள் ஆச்சே, அன்னைக்காச்சும் சாரி கட்டி அழகா பூ வச்சு பொட்டு வச்சு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோமே, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவியா நீ? நல்லா கேளுமா, நானே இவளை சாரியில கல்யாணத்தன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னுமே இவளை இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, நான் போய் சாரி கட்டிட்டு வரேன். அம்மாடி அம்மா, நீ சாரி கட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கே, நம்ம அடுத்த ஆயுத பூஜைக்கு தான் பூஜை கொண்டாடுவோம். வந்து தொலை, இந்த ட்ரெஸ்ஸே நல்லாதான் இருக்கு, அதுக்கு வேற எடுத்துக்குவா. மேனாமினிக்கு மாதிரி இன்னும் எனக்கு ஆரம்பிச்சிருவா. கேட்டா சாரி கட்ட தெரியல, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு. உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும், இந்த ட்ரெஸ்ல நல்லா தான் இருக்க, வந்து தொலை. சரிங்க அத்தை. இந்தாரா, நீ என்ன ஆபீஸ்க்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க? சாமி கும்பிடுறதுக்கு இப்ப தான் நீ ட்ரெஸ் பண்ணிருப்பியா? அவள நீ சொல்ற, நீ மட்டும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறேம்மா, அதனால தான் இப்படி கிளம்பிட்டேன். என்னது, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறியா? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து கூப்பிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா பூஜையை முடிச்சுட்டு போறோம்மா, ஏன் அப்படி சாவடிக்கிற? லீவ் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கானுங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆபீஸ் லீவ், நான் போய் பாத்துட்டு வரேம்மா. என் கூட வர, என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆமா, உன்னை எல்லாம் கூட்டிட்டு போய் படம் பார்த்துட்டு எல்லாம் அப்படி கிளி கிளிந்தா இருக்கும்மா, இன்னைக்கு தமிழ் நின்று. அப்ப இருங்க, இதே மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், அப்ப நீங்க எதுவும் கேட்க கூடாது. அமைதியா இரு. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நல்லா ஆடுறீங்க.
நல்ல நாள் அன்னைக்கு வீட்டுல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் கிடையாது, அன்னைக்கு கூட போறானாமா படத்துக்கு. அம்மா ஒரு நாள் தாமா, என்னமா பிரச்சனை உனக்கு? ரெண்டு பேரும் என் உயிரை வாங்கறதுக்குன்னே இருக்கீங்கடா. சரி சீக்கிரம் பூஜை ரூம்க்கு வந்து தொலைங்க, டைம் ஆகுது. சரிங்க அத்த. சரிம்மா. இந்தாங்கடா ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க, நிறைய ப்ரமோஷன் கிடைக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நல்லா சாமியை வேண்டிக்கோ. நீயும் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. சரிம்மா. அப்படி வேண்டிக்கிட்டேன்னா முதல்ல உங்களுக்கு தான் நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிப்பேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வேண்டிப்பேன். சரிங்க அத்த. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, என் மைனும் என் மருமவளும் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீண்டா பாத்துக்கணும். God, இந்த டைமாவது நான் ப்ரமோஷன் வாங்கி அடுத்த கட்ட லெவலுக்கு மேனேஜரா ஆகணும். என்னோட ஆசை எல்லாமே நான் மேனேஜர் ஆகிறதுதான். தயவு செய்து என்ன ஒரு மேனேஜரா மட்டும் ஆக்கிருப்பா. என்னதான் எங்க அத்தை என்னை திட்டினாலும் எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லா பாத்துக்கோ கடவுளே. அப்புறம் என் ஹஸ்பண்டே நல்லா பாத்துக்கோ, முடிஞ்சா என்னையும் நல்லா பாத்துக்கோ. எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாதது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செய்து அதுக்கு ஒரு வழி காட்டுப்பா. அபிக்கும் எனக்கும் ஒரு குழந்தை வரம் கொடுப்பா. என் மருமகளும் என் மயனும் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கூட தெய்வமே. நாங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும்.